அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏல்பி ஆஸ்ட்ராலஜர் பவானி முத்துசாமி கரூரிலிருந்து. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2023, சுபகிருது வருடம், மார்கழி மாதம், 23ஆம் நாள், சனிக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை 3:07 வரை. கிருஷ்ண பிரதமை திதி. மகேந்திர யோகம் பாலமம் கரணம். இன்றைய சிறப்பு, துர்கை வழிபாடு இன்று மிகுந்த சிறப்பான பலன்களை கொடுக்கும். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் கே, கோ, ஹா, ஹி என தொடங்கும் பெயர்களை சூட்டலாம். ஆங்கில எழுத்துக்கள் கே, ஹெச். இன்றைய அக்ஷய ராசி பலன்கள். மேஷ ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. பண வரவுகள் சற்று தாமதமாகக்கூடும். ரிஷப ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடும். தொலைபேசி அழைப்புகளை பேசும்போது கவனமுடன் பேசவும். நண்பர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் கையாளவும். மிதுன ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்கள் இன்று உடல்நலத்தில் சற்று அக்கறை தேவை. வெளியூர் பயணங்கள் மூலமாக இன்று ஆதாயம் உண்டு. வயிறு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கவும். வயிறு உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. தந்தையுடன் சுமூகமான உறவு இன்று நிலவுவது சற்று கடினம். கடக ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்கள் இன்று பயணங்கள் மேற்கொள்ள சிறந்த நாள். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது தங்களுக்குள்ள கடன் பிரச்சனையை சற்று குறைக்கும். மருத்துவமனை சென்று வர வேண்டிய சூழல்கள் உள்ளது. லாபமான நாள். சிம்ம ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். வண்டி வாகனங்களில் செல்வதில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கவனமுடன் பேசவும். தூக்கம் சார்ந்த விஷயங்கள் இன்று திருப்திகரமாக இருக்காது. கன்னி ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று மனமகிழ்ச்சியான நாள். தங்களின் இளைய சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். தொழில் செய்யும் இடத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு வரவேண்டிய லாபம் இன்று வராமல் தள்ளி போவதற்கான வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். வாகனத்தில் மகிழ்ச்சியான பயணங்கள் ஏற்படும். இன்று குழந்தைகள் மூலமாக சில செலவுகள், குழந்தைகளுக்காக இன்று செலவுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தந்தை மூலமாக சின்ன செலவுகள் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று முயற்சிகள் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். தங்களுடைய தந்தைக்கும் தாய்க்கும் ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுப்பது இன்று சிறப்பான பலனை கொடுக்கும். மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்று எதிர்பாராத ஒரு நிகழ்வு இன்று உங்கள் வாழ்வில் காத்திருக்கிறது. தனுசு ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று வருமானம் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வரும். முயற்சிகள் மூலமாக சிறு சிறு செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதத்தை தவிர்க்கவும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் நல்ல சூழல் நிலவுகிறது. மகர ராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று வெளியூர் பயணங்கள் மூலமாக ஆதாயம் உள்ளது. கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் செயல்படவும்.
இஷ்டதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்று சிறப்பாக இருக்கும். கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று பயணங்கள் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். முயற்சி சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். தங்கள் இளைய சகோதரருடன் நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளுக்காக ஏதாவது சில விஷயங்கள் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் என்று உள்ளது. தொழில் செய்யும் இடத்தில் சற்று கவனமுடன் செயல்படும். மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தாயார் மூலியமாகவும் வண்டி வாகனங்கள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். குழந்தைகள் மூலியமாக இன்று குழந்தைகளை வெளியில் கூட்டி செல்வது, குழந்தைகளுக்காக பயணம் மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் நடக்கும். தூக்கத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இன்று எல்லாருடைய வாழ்விலும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடப்பதற்கு ஏல்பி ஜோதிடம் சார்பாகவும் ஏல்பி ஜோதிடர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.